அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜலட்சுமி மூர்த்தி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிசர்ச். அதாவது ரிசர்ச் வந்துட்டு ஒரு ஆராய்ச்சி, தமிழ்ல சொல்லணும்னா ஆராய்ச்சி, அதை பத்தி தான் வந்துட்டு பார்க்க போறோம். ஓகே, ரிசர்ச்னா வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நேம்லேயே வந்துட்டு இருக்கு. ரீனா வந்துட்டு அகெயின் அண்ட் அகெயின், சர்ச்னா வந்துட்டு தேடுறது, சரிங்களா? நர்சிங் சப்ஜெக்ட்ல வந்துட்டு ரிசர்ச் வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக்கு. அதனோட டெஃபினேஷன் தான் வந்துட்டு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ டெஃபினேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரிசர்ச் வந்துட்டு ஏன் பண்ணுறாங்க, எதுக்கு பண்ணுறாங்க, அதை தான் டிஃபைனாக வந்துட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு ஒரு அன்ஆன்சர்டு கொஷின். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்துட்டு ஓல்டன் டேஸில் வந்து பியூபர்ட்டி, அதாவது வயசுக்கு வந்தது வந்து ஒரு 9th படிக்கிறப்ப 10th படிக்கிறப்ப வந்திருப்பாங்க. பட் நவடேஸ் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லோரும் வந்துட்டு 6th படிக்கிறப்ப 8th படிக்கிறப்ப பியூபர்ட்டி வந்து அட்டன் பண்ணுறாங்க. ஸோ அது எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ட்டு சொல்கிறாங்க. பட் வி டோன்ட் ஹவ் எனி ப்ரூஃப். அது வந்துட்டு எந்த ஒரு ப்ரூஃபும் வந்துட்டு நம்மளுக்கு கிடையாது. பட் ஸ்டில் த ரிசர்ச் இஸ் கோயிங் ஆன். அதை பற்றி வந்துட்டு ஒரு ரிசர்ச் பண்ணுறது, இல்லை வந்துட்டு வேற ஏதாச்சும், இப்போ கேபேஜ் லீவ்ஸ் வந்துட்டு பிரெஸ்ட் என்கார்ஜ்மெண்ட்டுக்கு வந்துட்டு பால்லாம் கட்டிக்குதுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி பிரெஸ்ட் என்கார்ஜ்மெண்ட்டுக்கு வந்துட்டு கேபேஜ் லீவ்ஸ், கோஸோட இலைய வச்சா வந்து அந்த பிரெஸ்ட் என்கார்ஜ்மெண்ட் வந்து கம்மியாகும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இதெல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ரிசர்ச் பண்ணி அதனோட எஃபெக்ட்ஸ் வந்துட்டு எப்படி இருக்குது, ரிசல்ட் எப்படி இருக்குது, அதெல்லாம் பற்றி படிக்கிறது தான் வந்துட்டு ரிசர்ச். அதுதான் இங்கே டெஃபைனாக வந்து கொடுத்துருக்காங்க. நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு வந்துட்டு ரிசர்ச் அப்படின்னாலே போரிங் சப்ஜெக்ட்டு. ஆக்சுவலாக ரிசர்ச் மாதிரி வந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் கிடையாது. அது வந்துட்டு நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வந்துட்டு இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்து படிக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், சரிங்களா? அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ரிசர்ச் இஸ் டிஃபைன்ட் அஸ் சிஸ்டமேட்டிக் அண்ட் சயின்டிஃபிக் ப்ராசஸ். சிஸ்டமேட்டிக்னா வந்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப், அது வந்துட்டு சயின்டிஃபிக் ப்ராசஸ் வழியாக வந்துட்டு பண்ணுறோம். டு ஆன்சர் த க்வெஸ்சன்ஸ் அபவுட் ஃபேக்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த ஃபேக்ட்ஸ். அதாவது உண்மை எது, பொய் எது, அதுக்கு ரிலேட்டடாக வந்துட்டு நம்ம கண்டென்ட் எடுத்து பண்ணணும். பர்டிகுலராக வந்துட்டு ஒரு வழி தெரியாத, மீன்ஸ் ஒரு சொல்யூஷன் தெரியாத இருக்கிறதுக்கு நம்ம வந்துட்டு ரிசர்ச் பண்ணி அதுக்கு வந்துட்டு வழியை வந்துட்டு கண்டுபிடிக்கிறோம், அதுக்கு வந்துட்டு ஆன்சரை வந்து கண்டுபிடிக்கிறோம். அதுதான் வந்துட்டு ரிசர்ச், சரிங்களா? தேங்க்யூ.